ஃபேஷன் டைப்ல சைக்கிள் வந்தீங்க, அது வந்து பெரிய அரசியல் இது அப்படின்னா 2026 வந்து நேரடியாக அரசியலில் கலைமறங்கணும்னு சொல்லியிருக்கேன். அரசியல் வருங்களா? இல்லை, இந்த 2026 வந்து நான் சினிமா திரையரங்கத்தில் நான் கண்டிப்பாக காணப்படுவேன், எல்லா உலகம் எங்கும் காணப்படுவேன். அடுத்த 2026 வந்து நான் சொல்லிட்டேனே, ஒரு வாட்டி தான் அங்கே சொல்ல முடியும், ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வர நேரத்தில் டெஃபினட்டாக அது நடக்கும். இல்லை, சி கூட்டணி, இவங்களோட இந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சியோட வந்து சீட்டு ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. நீ மக்களுக்கு நான் நல்லது செய்யறது யோசிக்கிறல்ல, அது மட்டும் யோசிச்சுட்டு நீ தொடங்கி போயிட்டே இரு. நான் இப்பவும் சொல்றேன், 26 வந்து நான் வரேன் நான் சொல்லியிருக்கேன், 26 என்ன வரவிடாதீங்க. நீங்க நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்க பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஓயாவும் சொல்லிட்டு இருக்கேன். 26 நீங்க ஏன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க? எல்லாரும் நல்லது தானே செய்யறதுக்கு வரீங்க. நீங்க நல்லது சேர்ந்து முடிச்சிட்டீங்கன்னா நாங்க ஏன் வந்து எங்க தொழில விட்டு உங்க தொழில நோக்கி வந்துட்டு இருக்கோம். நீங்க போய் பாருங்களேன், கிராம கிராமமா பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, குறைகள் இல்லைன்றது வந்து நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து நீங்களே யோசிப்பீங்க. எதுக்குடா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கட்சி கொடி, இன்னொரு கட்சி, இன்னொரு தலைவன் பேர்ல வந்து இவன் வரான், இவன் என்னத்த கிளிக்க போறான்னு எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. ஏன் வந்து சொல்றோன்றது ஆதங்கத்தோட சொல்ற ஒரு வாக்காளரா, ஒரு ஒரு சமூக சேவகனா வந்து நான் சொல்றேன் அந்த விஷயம். சரி, அப்படி அதான் சொல்றாங்க, திமுக செயல்பாடோ இல்லை அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை. நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், மக்களோட அடிப்படை வசதிகள். அவங்க பென்ஸ் கார் கேட்கல, அவங்க வந்து வந்து ரெண்டு ஃப்ளோரோட ஸ்விம்மிங் பூல் கட்டடம் கேட்கல, அவங்க வந்து பசங்க எல்லாம் லண்டன்ல படிக்கணும்னு கேட்கல, அவங்க வந்து மருத்துவம் வந்து சிங்கப்பூர்ல போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல. என்ன கொடுமைனா, மக்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஆனால் எம்எல்ஏக்கு எம்பிக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, அவங்க மட்டும் பிரைவேட் ஆஸ்பத்திரி போவாங்க. அது என்ன கொடுமை? அதே மாதிரி தான் வந்து, ஏன்னா வரி கட்டுறது மக்கள், அந்த வரி பணத்தில் நீங்கள் மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பண்ணிப்பீங்க, நாங்கள் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுமா? அது அது அதுதான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பேசும்போது. மாற்றம் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுதுங்க, தேவைப்பட்டால் தான் வந்து இத்தனை பேர் வந்து நீங்கள் மேடையில் அத்தனை பேர் நிகழ்ச்சியில் இருக்காங்களா, அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறேன், அந்த விஷயம்லாம் பூர்த்தி செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி வாக்காளர்கள்லாம் வெறும் வாக்களித்து நான் பாட்டு என் தொழிலில் பாட்டு நான் போயிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. போயிட்டு இருக்கு, இன்னைக்கு காலையில பூஜை தொடங்கி இருக்கு. மறுபடி இன்னைக்கு 9:30 கணபதி ஹோமமோட கார்த்தி உட்பட எல்லாரும் உட்காந்து இப்போ பூஜை கலந்துக்க முடியல. இந்த வருஷம் கடைசியில வந்துடும், பில்டிங் வந்துடும். இல்ல, அது பொதுக்குள்ள தான் முடிவு எடுக்கணும், நான் தனிப்பட்ட ரீதியில நான் முடிவு எடுக்க கூடாது, முடியாது, அது தப்பு தவறு, அது அது நாட் ரைட் அக்கார்டிங் டு பைலா. அது பொதுக்குள்ள எல்லாம் பெரியவர்கள் இருக்காங்க, சரத்குமார் சார்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இருக்காங்க, விஜயகுமார் சார்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க, நாத சார்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் முடிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.